தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருபாராக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அமலோற்பவ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், அன்னை லூர்து மகால் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றி அறிதலாகவும், லூர்துராஜ் நன்றி அறிதலாகவும் இறை ஆசிர் வேண்டியும், வருகிற புது ஆண்டிலே மன நிறைவோடு வாழவும், ஜான் பிரிட்டோ பிளாசன் பிரிஜித் திருமணம் நல்ல முறையில் நடைபெறவும், ஜெபின் செபின் 12வது தேர்வு நல்ல முறையில் எழுத வேண்டியும், ஷபியே குடும்பத்தில் மறித்தானை தான்மாக்களுடைய திளைப்பாற்றிக்காகவும், யாரும் இணையாத ஆன்மாக்களுக்காகவும், குன்சாக சபையில் உழைத்து மறித்தனைத்து உபகாரிகள் பணியாளர்களுடைய ஆன்மலை பாற்றிக்காகவும், உத்தரி கிறிஸ்தல ஆன்மாக்களுக்காகவும், ஆரோக்கியதா சந்திரசாமி லூர்து மரி அன்னம்மாள் ஜென்சி ஆரோக்கியசாமி ஆன்மலை பாற்றிக்காகவும், தெரேஸ் வியாகுலசாமி ஆன்மலை பாற்றிக்காகவும், யாரும் இணையாத ஆன்மாக்களுக்காகவும், சூசை ஜோதியம்மாள் ஆன்மலை பாற்றிக்காகவும், பிராங்க்லின் பிரான்சிஸ் லூர்துநாதன் ஆன்மலை பாற்றிக்காகவும், அருட்சகோதரர் வாலன்டைன் அருட்சகோதரி மரிய புஷ்பம் அமலோற்பவம் மதன் பிரபு மற்றும் யாரும் இணையாத ஆன்மாக்களுடைய நித்திலை பாற்றிக்காகவும் செபிப்போம். இன்று நாம் புனித முதலாம் கிளமெந்து திருத்தந்தை மறைசாட்சியினுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். இவருடைய வழிகாட்டுதலாலும் இவருடைய மறைசாட்சிய வாழ்வினாலும் திருச்சபை வளம் பெற்றதை நாம் நினைவு கூர்ந்து நாமும் நம்முடைய வாழ்வாலும் சொல்லாலும் செயல்களாலும் இறைவனுக்கு சாட்சிகளாக வாழ்கின்ற வர வேண்டி இந்த திருப்பலியிலே நமக்காகவும் சிறப்பாக செவிப்போம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். நான் மனம் மாற வேண்டும் இறைவா, நிறைவாழ்வை அடைய வேண்டும். நான் மனம் மாற வேண்டும் இறைவா, நிறைவாழ்வை அடைய வேண்டும். கல்லால இதயம் கசிந்திட வேண்டும், முள்ளால என் மனம் மாறிட வேண்டும். மனம் மாறிட வேண்டும், நான் மனம் மாற வேண்டும் இறைவா, நிறைவாழ்வை அடைய வேண்டும். அன்பை நாடும் பணிந்திட வேண்டும், அநீதியாவும் விலக்கிட வேண்டும். அநீதியாவும் விலகிட வேண்டும், நான் மனம் மாற வேண்டும் இறைவா, நிறைவாழ்வை அடைய வேண்டும். கள்ளம் கபடம் நீக்கிட வேண்டும், கனிவான இதயம் கொண்டிட வேண்டும். கனிவான இதயம் குண்டிட வேண்டும், நான் மனம் மாற வேண்டும் இறைவா, நிறைவாழ்வை அடைய வேண்டும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைமாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. செவிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய புனிதரில் விளங்கும் ஆற்றல் உம்மை வியப்புக்குரியவர் என காட்டுகின்றது. தலைமையாயிரும் மறை சாட்சியுமான புனித கிளமெந்து அடையாள முறையில் நிகழ்த்திய திருப்பலிக்கு தமது உயிரை கொடுத்து சான்று பகர்ந்தார். சொற்களால் போதித்தவற்றை தமது வாழ்வான் உறுதிப்படுத்தினார். அவரது விழாவை கொண்டாடும் நாங்கள் எங்கள் விசுவாசத்திற்கும் வழிபாட்டிற்கும் உண்மை உள்ளவர்களாக வாழ செய்தருளும். உம்மோடு தூயாமையின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம், மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் கடவுளை புறக்கணிக்குமாறு யூதர்களை கட்டாயப்படுத்துவதற்காக மன்னன் ஏற்படுத்திய அலுவலர்கள் மக்களை பலி செலுத்த வைக்கும்படி மோதையின் நகருக்கு சென்றார்கள். இஸ்ரவேல் மக்களுள் பலர் அவர்களிடம் போய் சேர்ந்தனர். மத்தத்தியாவும் அவருடைய மைந்தர்களும் தனியே கூடி வந்தார்கள். மன்னனின் அலுவலர்கள் மத்தத்தியாவை நோக்கி, நீர் இந்த நகரத்தில் மதிப்புக்குரிய பெருந்தலைவர், உம் மைந்தர்கள் சகோதரர்களுடைய ஆதரவு உமக்கு உண்டு, ஆதலால் இப்பொழுது நீர் முன் வாரும். பிரயினத்தார் யூதேயா நாட்டு மக்கள் எருசலேமில் எஞ்சியிருப்போர் ஆகிய அனைவரும் செய்த வண்ணம் நீரும் மன்னரின் கட்டளையை நிறைவேற்றும். அப்படியானால் நீரும் உம் மைந்தர்களும் மன்னரின் நண்பர்கள் ஆவீர்கள். பொன், வெள்ளி மற்றும் பல்வேறு பரிசுகளால் சிறப்பிக்க பெறுவீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு மறுமொழியாக மத்தத்தியா உரத்த குரலில், மன்னரின் ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா மக்களினத்தாரும் அவருக்கு கீழ்ப்படிந்து தங்கள் மூதாதையரின் வழிபாட்டு முறைகளை கைவிட்டு அவருடைய கட்டளைகளை நிறைவேற்ற இசைந்தாலும் நானும் என் மைந்தர்களும் சகோதரர்களும் எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம். திருச்சட்டத்தையும் அதன் விதிமுறைகளையும் நாங்கள் கைவிட்டு விடுவதை கடவுள் தடுத்தருள்வாராக. மன்னரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். எங்கள் வழிபாட்டு முறைகளினின்று சிறிதும் பிறழ மாட்டோம் என்று கூறினார். மத்தத்தியா இச்சொற்களை கூறி முடிந்ததும் மன்னரின் கட்டளைப்படி மோதையின் நகரத்து பீடத்தின் மேல் பலியிட யூதன் ஒருவன் எல்லோருக்கும் முன்பாக வந்தான். மத்தத்தியா அதை பார்த்ததும் திருச்சட்டத்தின்பால் கொண்ட பேரார்வத்தால் உள்ளம் கொதித்தெழுந்தார். முறையாக சினத்தை வெளிக்காட்டி அவன் மீது பாய்ந்து பலிபீடத்தின் மீதே அவனை கொன்றார். அதே நேரத்தில் பலியிடும்படி மக்களை வற்புறுத்திய மன்னனின் அலுவலனை கொன்று பலிபீடத்தையும் இடித்து தள்ளினார். இவ்வாறு சாலுவின் மகன் சிம்ரிக்கு பிணக்காசு செய்தது போல திருச்சட்டத்தின்பால் தாம் கொண்டிருந்த பேரார்வத்தை மத்தத்தியா வெளிப்படுத்தினார். பின்னர் மத்தத்தியா நகரெங்கும் சென்று திருச்சட்டத்தின்பால் பேரார்வமும் உடன்படிக்கை மீது பற்றுறுதியும் கொண்ட எல்லாரும் என் பின்னால் வரட்டும் என்று உரத்த குரலில் கத்தினார். அவரும் அவருடைய மைந்தர்களும் நகரில் இருந்த தங்கள் உடைமைகளை எல்லாம் விட்டுவிட்டு மலைகளுக்கு தப்பி ஓடினார்கள். அப்போது நீதி நேர்மையை தேடிய பலர் பாலை நிலத்தில் தங்கி வாழச் சென்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. தம் வழியே செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியே செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார். கதிரவன் எழும் முனை நின்று மறையும் முனை வரை பறந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார். எழிலின் நிறைவாம் சியோனி நின்று ஒளி வீசி மிளர்கின்றார் கடவுள். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களே, என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்து எம்பும்.
ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், உன்னதற்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்பொழுது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்பொழுது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்திலும் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலுமிருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்தேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் வாசகம் மக்கபெயர் முதல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு உண்மை நிகழ்ச்சியை நாம் கேட்டோம். என்ன அந்த நிகழ்ச்சி என்பதை விளக்கமாக வரலாற்றை போன்று நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். கடவுளை, உண்மை கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஏற்பட்ட வேத கலாபனையும் அவர்களுடைய துன்பங்களையும் போராட்டத்தையும் நாம் இந்த முதல் வாசகத்திலே படிக்க கேட்டோம். மத்தத்தியா வேறு ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கவும் தெய்வத்தை வணங்கவும் கட்டாயப்படுத்தப்படுகிறார். மன்னன் அவரை அழைத்து கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும், அப்படி செய்தால் மன்னனுக்கு நண்பராவீர், இல்லாவிட்டால் நீ மன்னனுக்கு எதிரியாக இருப்பீர். அப்பொழுது மத்தத்தியா மிக தைரியத்தோடு சொல்கின்றார். அந்த வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகளாக இந்த முதல் வாசகத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம். உடன்படிக்கை என்றால் என்ன? உடன்படிக்கை என்பது கடவுளுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட ஒரு உறவு. இந்த உறவின் அடிப்படையிலே நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள் என்று கடவுளோடு செய்து கொண்ட ஒரு உறவைத்தான் உடன்படிக்கை என்று சொல்கிறோம். அந்த உடன்படிக்கையை இப்பொழுது மத்தத்தியா நினைவு கூர்ந்து, என்னுடைய மூதாதையர்கள் இந்த உறவை ஆண்டவரிடம் ஏற்படுத்தினார்கள், உடன்படிக்கையை அவர்கள் ஏற்படுத்தினார்கள், அந்த உடன்படிக்கைக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், விரோதமாக நான் வழிபாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவர் மன்னருக்கு எதிராகவே கிளம்புகின்றார். அதனால் ஏற்படுகின்ற கலவரங்களையும் பலவிதமான உயிர் இழப்புகளையும் நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, உண்மை இதுதான் என்று தெரிந்த பிறகு அந்த உண்மைக்காக தனது உயிரையும் கொடுக்க துணிகின்றார் அவர். இதுதான் மறை சாட்சியம் என்று சொல்கின்றோம். இந்த உண்மைக்காக இரத்தம் சிந்தி மறிக்கின்றவர்களைத்தான் மறை சாட்சியர்கள் என்று சொல்கின்றோம். ஆக இந்த மக்கபேயர் நூலிலே பல இடங்களிலே நாம் பார்க்கின்றோம், யூதர்கள் தங்களுடைய பழைய வழியை கடைபிடிக்கின்றார்கள். இந்த யூதர்கள் பல நிலைகளிலே மன்னர்களால் கட்டாயப்படுத்தப்பட்டு வேறு வழிபாடுகளை கடவுளை வணங்க
அவர்கள் துணிகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இவர்கள் அடிபணியாது உண்மை கடவுளை இவர்கள் கடைசி வரைக்கும் உயிர் கொடுத்து தாங்குகின்றார்கள், ஏற்று வாழ்கின்றார்கள். இத்தகைய ஒரு துணிவு என்பதுதான் மறைசாற்றிய வாழ்வு. ஆகவே நாமும் விசுவாசத்தின் அடிப்படையிலே உண்மை கடவுளை ஏற்றுக்கொண்டோம். கடவுளுக்கு விரோதமாக, நமது உடன்படிக்கைக்கு விரோதமாக இருக்கின்ற எல்லாவற்றையும் களைந்து இறைவனின் பிள்ளைகளாக வாழ முற்படுவோம். ஆமென். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்றது பலியானது எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். இறைவா, நீர் எங்களுக்கு அளித்துள்ள பல்வேறு திறமைகளை பயன்படுத்தி நாங்கள் உழைத்து பெற்றுக் கொண்ட பொருட்கள் சிலவற்றை முன் கொண்டு வந்துள்ளோம். உழைப்பின் மேன்மையை அறிந்துள்ள நீர் இவற்றை ஏற்று நாங்கள் பற்றுறுதியுடன் தொடர்ந்து உழைக்கின்ற மரத்தை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவாம். என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பு புரிய செய்யணுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியினால் உடனெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தமது கைகளை விரித்து பாடுபட்டார். ஆகவே நாங்கள் மானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தந்தையின்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை புனித காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக.
அவர் பாடுபட மனமுந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூறுகின்றோம். வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படிக்கும் கண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்த விரணயங்களை ஏற்றுக்கொண்டிருந்த உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்ற ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், இத்திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றவர்கள், இன்னும் சிறப்பான விதத்திலே தொலைக்காட்சி வழியாகவும் வலைதளத்தின் வழியாகவும் இந்த திருப்பலியை உமக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற உமது அன்பு பிள்ளைகள் அனைவரையும் நீர் நிறைவடைய செய்திருடும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் நிறுவனம் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியை நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்கள் அனைத்தையும் முழுமைக்கும் திருமன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவராகிய புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித முதலாம் கிளெமெண்ட் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக எப்பொழுதேத்தும் வரமருளும் என்று ஆடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போமாக. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தவர்களும் எங்களை சோதனை விழவிடாதே. ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்திருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தின் தடைகள் அனைத்திலுமிருந்து விடுதலை பெற்றவர்களாக மகிழ்ச்சியுடன் வாழச் செய்திருளும். எவ்வாறு நீர் உமது திருத்தூதர்களுக்கு உம்முடைய அமைதியை கொடுத்தீரோ, அவர்களுக்கு நீர் துன்பத்தையும் துயரத்தையும் எல்லா நிலைகளிலும் நீர் போக்கி அவர்களோடு உடனிருந்து வழி நடத்தியது போன்று எங்களுடைய வாழ்விலே, குறிப்பாக எங்களுடைய விசுவாசத்திற்கு எதிர்ப்பாக வருகின்ற சோதனைகளிலும் வேதனைகளிலும் நீர் இருக்கின்றீர் என்பதை எங்களுக்கு உணர்த்தி எங்கள் ஒவ்வொருவரையும் உமது விசுவாச வழியிலே வாழ்ந்திட அருள் புரிய நீர் திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்தாண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதான வாழ்த்தை அறிவிப்போம். சமாதானம், சமாதானம், சமாதானம். இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்திருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. செம்மறியின் விருந்து அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே, தேவனுடைய நல்லவரே, நாங்கள்
கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை பாதுகாத்த நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையிலிருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும்.
அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றியருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தியருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தியருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவாவும் திருமகனின் கட்டளைப்படி அவருடைய நினைவாக திருப்பலியை கொண்டாடினோம். இன்று உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக நன்றி கூறுகின்றோம். இவற்றின் ஆற்றலால் கிறிஸ்துவை பின்பற்றி நாங்கள் உம்மையும் எம் சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்ய துணை புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலே அன்னையின் அரவணைப்பிலே சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இந்த கதரை விளையாடக்கம் செய்யப்பட்ட ஆன்மாக்களுக்காகவும் நமது ஜெப உதவி எதிர்பார்க்க ஆன்மாக்களுக்காகவும் நமது குடும்பங்களிலே மறிக்க ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் நமது ஜெப உதவி எதிர்பார்ப்பவர்களுக்காகவும் ஜெபிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இங்கே நாம் ஆட்சிக்கப்படுவதாக, இங்கே ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டவரே, பிதாக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. பார்வார்களாக ஆமென். பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.